வணக்கம், வெல்கம் டு மான் ஃபிஷ் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாங்க்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மீன் புதுசாக வளர்க்குறீங்களா, இல்லை வந்து மீன் வளர்ப்பில் ஆர்வமாக இருக்கீங்களா, இப்போ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிளாங்க்டனை பற்றி உங்களுக்கு முழுமையான விஷயம் தெரியல அப்படின்னா உங்கள் மீன் வளர்ப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியான இருக்குது. பிளாங்க்டனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமானதும் கூட. பிளாங்க்டன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எங்கே இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பிளாங்க்டான் பற்றின உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பிளாங்க்டான் பற்றி பேசணும் அப்படின்னா பிளாங்க்டான் தான் என்ன, அது எங்கே இருக்கும். பிளாங்க்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரினம். அந்த உயிரினம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எங்கே வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னா தண்ணியில் வாழக்கூடிய உயிரினம். இது ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் இருக்குமா, மெரைன்லேயும் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஆன்சர் எஸ் தான். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், சால்ட் வாட்டர்லேயும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளாங்க்டான்ஸ் மட்டும் நம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளைவே இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க, அப்போ வந்து ட்ரீஸ்லாம் இல்லையா நம்மக்கிட்ட, வந்து ட்ரீஸில் இருந்து தானே ஆக்சிஜன் வருது அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கொஷின் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உலகத்தில் 50% அளவுக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல், ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னா இந்த பிளாங்க்டான்ஸ் தான். அதுலேயும் சொல்லப்போனால் முக்கியமாக இந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸ் தான் வந்து அதற்கான தேவையை வந்து ரொம்பவும் வந்து நம்மளுக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது இந்த ஆக்சிஜனை. ஓகே, இப்போ வந்து இந்த பிளாங்க்டான்ஸுடைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பிளாங்க்டான்ஸ் வந்து எப்படி வந்து மீன்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த பிளாங்க்டான்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பிளாங்க்டான்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு முக்கியமான பிரிவுகளின் அடிப்படையில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பைட்டோ பிளாங்க்டான்ஸ், அடுத்தபடியாக வந்து ஜூ பிளாங்க்டான்ஸ். பைட்டோ பிளாங்க்டான்னா என்ன, ஜூ பிளாங்க்டான்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பைட்டோன்னா நீங்கள் ஆஸ் எ பிளான்ஸ் மாதிரி பைட்டோன்னு இருக்குது பாருங்கள், ஒரு தாவரத்துடைய செயல்பாடுகள் தான் வந்து பைட்டோ பிளாங்க்டான்ஸ். தண்ணீரில் வாழக்கூடிய தாவரம்னு வச்சுக்கோங்க பைட்டோ பிளாங்க்டான்ஸு. அந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய தன்மை வந்து இந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸ்க்கு இருக்குது. இது எப்படி அப்படின்னா, எப்படி வந்து ஒரு செடி வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வெளியில் தருதோ, அதாவது ஒளி சேர்க்கையின் அடிப்படையில் ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக வந்து எப்படி வந்து நம்ம உணவு உற்பத்தி பண்ணிக்கொள்ளுதோ அதே மாதிரி உணவு உற்பத்தியை வந்து இந்த பிளாங்க்டான்ஸும் பண்ணிக்கொள்ளும். எப்படி வந்து ஒளிச்சேர்க்கையின் அடிப்படையில் வந்து தனக்கு தேவையான உணவுகளை வந்து தானே உற்பத்தி பண்ணக்கூடியது தான் வந்து இந்த பைட்டோ பிளாங்க்டான். இந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஆல்கை கூட வந்து அது பைட்டோ பிளாங்க்டான் வெரைட்டியாக கூட எடுத்துக்கலாம். பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசமாக இருக்கும் இந்த பைட்டோ பிளாங்க்டான். இது வந்து பைட்டோ பிளாங்க்டானுடைய பேசிக் அவுட்புட். இந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸ் வந்து மீன் வளர்ப்பில் எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, பைட்டோ பிளாங்க்டான்ஸ் வந்து ஒரு குளத்தில் வந்து அதிகப்படியாக லெவல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிக டிஓ, அதாவது டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லப்படுற டிஓ வந்து அதிகப்படியான லெவலில் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் வெளியில் கொடுக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே ப்ராசஸ் நடக்கும், அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆக்சிஜன் வந்து தண்ணியில் அதிகமாகும். மீன்களுக்கு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு தேவை அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் டிஓ அதிகமாகச்சு அப்படின்னா மீன்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதே மாதிரி இந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸை மீன் வந்து உண்டு நல்லா வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி ஜூ பிளாங்க்டான் ஒன்று இருக்குது. அந்த ஜூ பிளாங்க்டான்னா என்ன அப்படின்னா, பைட்டோனா என்ன பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டோமா, ஜூனா என்னென்னா அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பைட்டோ பிளாங்க்டான்ஸ் இருக்குல்ல, இந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸ் சாப்பிட்டு இந்த ஜூ பிளாங்க்டான் வந்து வளரும். அப்படி வளர்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த ஜூ பிளாங்க்டான் வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் கண்டென்ட் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். இந்த பைட்டோ பிளாங்க்டானையும் ஜூ பிளாங்க்டானையும் என்ன பண்ணும் அப்படின்னா மீன்கள் சாப்பிடும். இந்த மீன்கள் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா மீன்கள் கண்டிப்பாக அதிக எடைகள்லாம் வளர்ந்துடும். ஏன் அப்படின்னா 50% ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதில் ரொம்பவே அதிகம். இந்த பைட்டோ பிளாங்க்டான் ஜூ பிளாங்க்டான் ரெண்டுலேயுமே சேர்த்து சொல்கிறேன், ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். மீன்களுக்கு மேஜர் ஃபுட் எது அப்படின்னா இந்த பிளாங்க்டான்ஸ் மட்டும்தான். நம்ம டேம்லேயோ இல்லை ஏரியிலையோ வந்து எந்த மீன்களுக்குமே வந்து நம்ம உணவு கொடுக்கறதில்ல. ஆனால் டேம்லேயும் ஏரிகள்லையும் வளர்கிற மீன்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ அட்லீஸ்ட் 10 கிலோ வரைக்கும் இந்த ரோகு கட்டலா மீன்கள்லாம் வந்து போகுது அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த பைட்டோ பிளாங்க்டானும் ஜூ பிளாங்க்டானும் வந்து அதிகப்படியான லெவலில் இருக்கிறது தான் வந்து ஒரே ஒரு காரணம், ஒரு முக்கியமான காரணம்.
இதுதான் இந்த பிளாங்க்டனோட உற்பத்தி மட்டும் நம்ம மிகச்சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீன் வளர்ப்பில் தீவனத்துக்கு ஆக வேண்டிய செலவு பாதியிலிருந்து முக்காவாசி செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த பிளாங்க்டன் உற்பத்தியாகுது அந்த பிளாங்க்டனை சாப்பிட்டு வளரக்கூடிய மீன்கள் எல்லாம் சீக்கிரமாக அதிக வளர்ச்சி அடைஞ்சிரும். அதே மாதிரி வந்து சீக்கிரமாக எடையும் அதிகமாக லெவலில் வந்து பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படியாக இருக்குது. பிளாங்க்டன் சாப்பிட்டது அப்படின்னா அந்த மாதிரி வளர்ச்சி தான் வந்து கொடுக்கும். அதே மாதிரி கூடுதல் என்ன தகவல் அப்படின்னா அந்த பிளாங்க்டன் வந்து ஒரு ட்ரிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிஃப்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த பிளாங்க்டன்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் மூவ் ஆகுது. ஒரு இடத்துல வந்து இனப்பெருக்கம் நடந்துச்சு அப்படின்னா அதே இடத்துல தான் வந்து அந்த குட்டிகள் அந்த குஞ்சுகள்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். எப்படி வந்து வாட்டர் நீரோட்டம் எந்த லெவலில் இருக்கோ அதை மாதிரி அடிச்சிக்கிட்டு போகும், அதை மாதிரி அடிச்சிக்கிட்டு வரும். இந்த பிளாங்க்டன் நம்ம குளத்தில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன வலை, அதாவது வந்து கொசு வலையிலலாம் இது மாட்டாது. ஏன் அப்படின்னா இந்த பிளாங்க்டனுடைய சைஸஸ்லாம் வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக் லெவலில் இருக்கும். அதனால் வந்து நம்ம வடிகட்டி இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம ஃபில்டர் வலை இருக்கும்ல அந்த வலையில் வந்து அந்த வலையில் ஒரு அந்த முனையில் மட்டும் நம்ம கிழிச்சிட்டு ஒரு டெஸ்டியூபை கட்டி நம்ம வந்து இந்த குளத்தில் வந்து இப்படி அளவெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வலைக்கு கீழே வந்து அந்த டெஸ்டியூபில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். நீங்கள் லைட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பிளாங்க்டன்ஸ் வந்து குட்டி குட்டியாக மைக்ரோஸ்கோபிக் லெவலில் குட்டி குட்டியாக நிறைய வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அந்த டெஸ்டியூப்குள்ளேயே வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்கும். ஸோ வந்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம குளத்தில் வந்து பிளாங்க்டன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. குளங்களில் மீன் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த பைட்டோ பிளாங்க்டானையும் ஜூ பிளாங்க்டானையும் எந்த அளவுக்கு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தீவன செலவு கம்மியாகும், மீன்களுடைய எடை அதிகரிக்கும், அதே மாதிரி வந்து நிறையா சத்துக்கள் வந்து மீன்களுக்கு போகும். மீன்கள் அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கும் மீன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து அந்த சத்துக்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். பிளாங்க்டான்ஸ் வந்து டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாங்க்டானில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த சிங்கிள் செல்டு பிளான்ஸ் எல்லாமே, சிங்கிள் செல்டு அக்வாட்டிக் பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த பைட்டோ பிளாங்க்டான் கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த ஜூ பிளாங்க்டான் கீழே என்னென்ன வரும் அப்படின்னா வந்து நீங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டாஃப்னியா தெரியும், மோனியா தெரியும், இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்து இந்த ஜூ பிளாங்க்டானுக்கு கீழே வரும். ஓகே, உங்களுக்கு பீட்டா ஃபிஷ்கெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த டாஃப்னியா மோனியாலாம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல லைஃப் ஃபீட், அதே மாதிரி தான் இந்த ஜூ பிளாங்க்டான் கீழே இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த பிளாங்க்டான்ஸ் பற்றின முழு விவரமும் முழு தகவலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேலும் இந்த தகவல்கள்லாம் வந்து இந்த பிளாங்க்டன்ஸ் பற்றி எதோ சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த பிளாங்க்டன்ஸ் தான் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகப்படியான லெவலில் கொடுக்கும். அதனால் வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்குது, நம்மளுக்கே இருக்குது. நம்ம சுவாசிக்கிறதுலே வந்து 50% வந்து பிளாங்க்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் தான் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆனால் வந்து இதுதான் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு உண்மையும் கூட. அதே மாதிரி வந்து இந்த கடலில் வந்து இந்த பிளாங்க்டான்ஸ்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னா பெரிய பெரிய உயிரினங்கள் கூட அழியறதுக்கு, அதாவது இந்த பிளாங்க்டான் இல்லை அப்படின்னா பெரிய திமிங்கலங்களே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் நிறைய விஷயங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணுங்கள், நிறையா தெரிஞ்சுக்கோங்க. நானும் வந்து அடுத்த பதிவில் வந்து எப்படி வந்து இந்த பிளாங்க்டான் உற்பத்தி பண்ணுறது, எந்த மாதிரியான எளிமையான முறை அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து நானும் ஸ்டடி பண்ணுறேன். நிறையா ரிசர்ச் பேப்பரை நானும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன், நிறைய ஸ்டடி பண்ணி பார்க்குறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த கல்ச்சர் பண்ணணும், எப்படி கல்ச்சர் பண்ணணும் அப்படி இந்த சென்ஸ் என்ன சொல்கிற வரேன் அப்படின்னா எப்படி வந்து இதை ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்கணும், எந்தெந்த மாதிரி எந்தெந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், என்ன எந்தெந்த மாதிரி நார்மலாக வந்து சொல்லுவாங்க சாணியை கரைச்சி நம்ம வந்து குளங்களில் விட்டோம் அப்படின்னா டாஃப்னியாவும் நம்மளுக்கு வந்து பிளாங்க்டான்ஸ் உற்பத்தி ஆகும் அப்படின்ட்டு, அந்த எந்த ரேஷியோவில் கலக்கணும், எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நன்றி.